அன்பு மாணவ செல்வங்களுக்கு டிடி டெக் பிசிக்ஸ் சேனலின் அன்பான வணக்கங்கள். நாம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபேஸ் டிஃபரன்ஸ் அண்ட் பாத் டிஃபரன்ஸ். இது எங்கே இருக்கு அப்படின்னா, பிளஸ் டூ பிசிக்ஸில் செகண்ட் வால்யூமில் வேவ் ஆப்டிக்ஸ் அந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதை டச் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அந்த காணொலிக்குள்ளே போகலாம். ஃபேஸ் டிஃபரன்ஸ் அண்ட் பாத் டிஃபரன்ஸ், அதாவது கட்ட வேறுபாடு, பாதை வேறுபாடு. பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதைன்னு சொல்லுவோம், ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடியது ஆங்கிள். அதாவது இங்கே நல்லா கவனிச்சுக்கோ, இந்த ஃபேஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நாம் அங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஃபேஸ் டிஃபரன்ஸ், அதாவது ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் டூ வேவ்ஸ் இருந்திருக்கணும். அப்போ தான் நாம் டிஃபரன்ஸ் பார்க்க முடியும், சரிங்களா? டிஃபரன்ஸ்னாலே மினிமம் டூ வேவ்ஸ் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை. ரெண்டு வேவ் இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன செய்யலாம், டிஃபரன்ஸ் பார்க்க முடியும், ரைட்டுங்களா? அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆங்கிள் டிஃபரன்ஸ், சரிங்களா? ஆங்கிள் ஆங்கிள் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடியதை நாம் வந்து ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். அப்போ ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா, டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம், டிகிரியில் எடுத்துக்குவோம். ஆர் இதை நாம் எப்படி எடுப்போம் அப்படின்னா, ரேடியன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லுவோம், சரிங்களா? ஆங்கிளை நாம் என்ன சொல்லுவோம், டிகிரின்னு சொல்லுவோம், ஆர் ரேடியன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்குவோம், இன் டேர்ம் ஆஃப் ரேடியன். ஏன்னா அதனோட யூனிட் வந்து நாம் என்ன சொல்லுவோம், ரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம். அப்போ இங்க நல்லா கவனிச்சுக்கோ, அப்ப டிகிரியில எடுக்கக்கூடியத ரேடியன்ல எடுக்கக்கூடியத நாம ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். ஸோ அப்ப கண்டிப்பா ரெண்டு வேவோட டிஃபரன்ஸை தான் நாம ஃபேஸ் டிஃபரன்ஸ் சொல்ல போறோம். அதே மாதிரி பாத் டிஃபரன்ஸ், பாதை வேறுபாடு, அதாவது பாதை வேறுபாடு அப்படின்னா அங்கேயும் அதே மாதிரி தான் ரெண்டு வேவ்ஸ் வந்து நாம எடுத்துக்கோம், ரைட்டுங்களா? இங்க நல்லா கவனிங்க. ஸோ நாம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்துருப்போம், இருந்தாலும் நாம இதை பார்க்குறோம். அதாவது எப்படி அப்படின்னா, அங்கே பாரு, இதில் வந்து இது வந்து ஒரு வேவ், லெட் அஸ் கன்சிடர் இட் இஸ் ஏ வேவ், வி அஸ்யூம் டஸ் இட் இஸ் ஏ வேவ். ஸோ இந்த வேவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆங்கிள் இருக்கும், ஃபேஸ் ஆங்கிள், ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோவில் இருந்து டூ பை வரைக்கும் இருக்கும். இதனோட மொத்த ஆங்கிள் எவ்வளவுனா டூ பை அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்கோம். ஏன்னா ஜீரோ, அப்புறம் பை பை டூ, அப்புறம் பை, அப்புறம் த்ரீ பை பை டூ, அப்புறம் டூ பைன்னு இருக்கும். இதை தான் ஒரு கம்ப்ளீட் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கோம். இப்போ இதனோட வேவ்லேருந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கோம், லாம்டான்னு சொல்லக்கூடியது வேவ்லேந்து. இப்போ இந்த வேவ் இருக்கக்கூடிய பிளேஸில் அனதர் ஒன் வேவ், சரிங்களா, இன்னொரு வேவ் வந்து இங்கே வருது. இந்த வேவ் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வேவை விட கொஞ்சம் பின்னாடி இருக்கு, கொஞ்சம் பின்னாடி. அதாவது என்ன அப்படின்னா, என்ன எவ்வளோ பின்னாடி அப்படின்னா, ஒரு சின்ன சுமால் டிஃபரன்ஸ், அதாவது லேட்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு, சரிங்களா? ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்குது, வேவ் ஒரே மாதிரி தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த ரெண்டு வேவுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆங்கிள் வந்து ஃபை, சரிங்களா? என்ன வேரியேஷன், ஃபைன்னு சொல்லக்கூடிய வேரியேஷன் இருக்கு, ரைட்டுங்களா? அப்போ இங்கே நல்ல கவனி, அதாவது இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸும் பாத் டிஃபரன்ஸும் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, டூ பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேடியண்டை அடையும் போது அதனோட லென்த் எவ்வளோ இருந்திருக்கும், அந்த லைட் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லாம்டான்னு சொல்லக்கூடிய ஒரு லென்த்தை வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, அதனோட லென்த் ஆர் அதனோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பார்த்து நாம் என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். அப்புறம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் எடுத்தோம் அப்படின்னா, அங்கே பாரு, அப்போ எவ்வளவு வேவ்லேருந்துல, அதாவது டூ பைன்னு சொல்லக்கூடிய இந்த ரேடியனில் எவ்வளவு தூரம் போயிருக்கு, லாம்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தூரம் போயிருக்கு, சரிங்களா? அப்போ இதுல செகண்ட் வேவ், அதாவது இது எப்போ வந்திருக்கு, ஃபைவ் டிகிரி பின்னாடி வருது, சரிங்களா? லேக் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? லேக் அப்படின்னு சொல்லுவோம், பின்னாடி வருது. ஸோ அப்போ இந்த ரெட் கலர் வேவ் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, பை ஆங்கிள் பின்னாடி வருது. அப்போ பை ஆங்கிள் பின்னாடி வரும்போது இதுக்கும், அதாவது இந்த வேவுக்கும், ரெட் கலரில் இருக்கக்கூடிய நான் எடுத்திருக்க இந்த ரெட் கலர் வேவுக்கும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வேவுக்கும் என்ன வித்தியாசம், அதை தான் பாதை வேறுபாடு, பாத் டிஃபரன்ஸ் சொல்லும். ஸோ அந்த பாத் டிஃபரன்ஸை நாம் எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, டெல்டான்னு சொல்லும்.
அப்ப டெல்டா ஈக்குவல் டு நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாம்டா பை டூ பைல எவ்வளவு லெந்துக்கு இந்த ஃபை இருக்குதோ, எவ்வளவு லெந்துக்கு அதாவது லாம்டா பை டூ பை எவ்வளவு லெந்துக்கு இந்த ஃபை வருமோ அதைத்தான் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாத் டிஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ அப்ப பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம வந்து இங்க நாம எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். இதை நாம என்ன சொல்றோம் பாத் டிஃபரன்ஸ், பாத் டிஃபரன்ஸ் சொல்றோம். ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை நாம என்ன சொல்றோம் அதாவது ஃபையை நாம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் சொல்றோம். இதை நாம என்ன சொல்றோம் ஃபேஸ் டிஃபரன்ஸ், ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம். ரைட்டுங்களா? ஸோ அப்ப இங்க நல்ல கவனி, ரெண்டு வேவ் வந்து ஒரே இடத்துல மீட் ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது. அப்ப இன்டர்செக்ஷன் ஆகுது அப்படின்னாலே நாம என்ன சொல்லுவோம், இதுக்கு முந்தின காணொலி பார்த்திருப்போம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் படிச்சிருப்போம். அப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா உனக்கு நல்லாவே தெரியும், இங்க நல்ல கவனி. ஸோ இது ஒரு வேவ், இது ஒரு வேவ், ஸோ இதுக்கு பக்கத்துல இன்னொரு வேவ் இதுக்கு மேலே, இதுக்கு மேலே அப்படியே டிராவல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கலர் எடுத்துக்கிறேன், ரெட் கலர் எடுத்துக்கிறேன், இங்க பாரு இதுக்கு மேலே இன்னொரு வேவ் அதே ஃபேஸ் ஆங்கிள் ஒரே மாதிரி ஒரே ஃபேஸ் ஆங்கிள் இன்னொரு வேவ் டிராவல் பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் வேவோட ஆம்பிளிட்யூட நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா பிளஸ் டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். செகண்ட் வேவோட வேல்யூ வந்து நான் வந்து ஒரு ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், பிளஸ் ஒன். ரைட்டுங்களா? என்னோட ஆம்பிளிட்யூட வந்து பிளஸ் ஒன் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதே மாதிரி அதாவது ட்ரஃப் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா மைனஸ் ஒன்னும் அதே மாதிரி மைனஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு வேவை என்ன பண்ணிருக்கு, ஒரே இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ரெண்டுமே ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப ரெண்டுமே ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆகுது, ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து சூப்பர் இம்போஸ் ஆகும்போது, இன்டர்செக்ட் ஆகும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஒரு ரிசல்டன் கிடைச்சிருக்கும். அதாவது டூ பிளஸ் ஒன்னா த்ரீ கிடைக்கும், ஒரு பெரிய பெரிய வேவ் கிடைக்கும், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் வேவ் கிடைக்கும். சரிங்களா? அப்ப எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு புதுசா ஒரு வேவ் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த ரெண்டும் மீட் ஆகும்போது எனக்கு ஒரே ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு வேவ் வந்து ஒரே இடத்துல மீட் ஆகும்போது எனக்கு ஒரு பெரிய வேவ் வந்து கிடைச்சிருக்கு. ரைட்டுங்களா? இதை நாம என்ன சொல்லுவோம்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கோ, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஒரு வேவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அனதர் ஒன் ஆஃப் த வேவ் எப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு நேர ஆப்போசிட், அதாவது என்னோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இப்படிதான் போகுது என்னோட ஃபேஸ். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு என்ன வந்திருக்கும், இது பிளஸ் ஒன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் வேவோட ஆம்பிளிட்யூட் வந்து பிளஸ் ஒன்னு வச்சுக்கோ, இதை மைனஸ் ஒன்னுன்னு வச்சுக்கோ. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா இந்த வேவ் வந்து அழிஞ்சிடும். ரீசன் என்ன அப்படின்னா ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட் ஃபேஸ், அதாவது ஒன்னு பிளஸ் ஃபைவ்ல இருக்குது வேரியேஷன், அனதர் ஒன் மைனஸ் ஃபைவ்ல இருக்கு. சரிங்களா? அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன ஆகும், இருந்த வேவும் டிஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ அப்படின்னா நான் அதை என்ன சொல்லுவேன், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவேன். சரிங்களா? அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வரணும் அப்படின்னா எனக்கு ஃபேஸ் ஆங்கிள் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ், ரைட்டுங்களா, நான் ஃபைன்னு சொல்கிறேன் ஃபேஸ் டிஃபரன்ஸை. இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா ஜீரோ பிளஸ் ஆர் மைனஸ் டூ பை, டூ பை பிளஸ் ஆர் மைனஸ், பிளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் பை, இப்படி போயிட்டே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு வேவும் எனக்கு என்ன செய்யும், பிளஸ் ஆர் மைனஸ் ஆட் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன செய்யும், அந்த வேவ் கிடைச்சிட்டு இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ இந்த சிச்சுவேஷன்ல வரக்கூடிய வேவ்ஸை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்றேன். அதே மாதிரி எனக்கு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வரணும் அப்படின்னா என்னோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி வேரியேஷன் ஆகணும் அப்படின்னா ஃபை ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ், பிளஸ் ஆர் மைனஸ் பை காமா பிளஸ் ஆர் மைனஸ் 3 பை, 3 பை காமா பிளஸ் ஆர் மைனஸ் இதுக்கு கூட 2 பை ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 பை. ஸோ அப்போ ஒவ்வொரு வேவும் என்ன வித்தியாசத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னா 2 பை வித்தியாசத்தில் போயிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், டிஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்ஸ் கிடைக்கும். அப்படின்னா நான் இந்த 5 டிஃபரன்ஸை என்னோட பாத் டிஃபரன்ஸ் அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு உள்ளதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாரு, எனக்கு பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த ஃபைவ் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா ஃபைவ் ஈக்குவல் டு
2π என்னா இருந்திருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் 2π என்னா இருந்திருக்கும், சரிங்களா? அப்ப என்னோட n வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, n ஈக்குவல் டு எனக்கு வந்து 0 1 2 எக்ஸெட்ரா இந்த மாதிரி இருந்திருக்கும். அப்ப என்ன ஆகும், இந்த n இஸ் ஈக்குவல் டு, நான் 0 போட்டா எனக்கு 5 இஸ் ஈக்குவல் டு 0 வரும். அப்ப ரெண்டும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். n இஸ் ஈக்குவல் டு நான் 1 போட்டேன் அப்படின்னா 2π, ஃபர்ஸ்ட் வேவுக்கும் செகண்ட் வேவுக்கும் உள்ள வித்தியாசம் 2π டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். n இஸ் ஈக்குவல் டு 2 போட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வேவுக்கும் செகண்ட் வேவுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் 4π இருக்கும். ஆனா எனக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல என்னோட பாத் டிஃபரன்ஸ் எப்படி வரும் பாரு. இந்த 5 வேல்யூவை நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு, ஐ கேன் ரைட், எப்படி எழுதலாம், லாம்டா டிவைடர் பை 2π இன்டு 5க்கு பதிலாக நான் என்ன செய்யறேன், 2π என்ன சப்ஸ்டிட் பண்றேன், ரைட்டுங்களா, 2π n. இப்ப நான் என்ன செய்யலாம், இந்த 2π-யும் இந்த 2π-யும் நான் கேன்சல் பண்ணா எனக்கு டெல்டா ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா n லாம்டா கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ரெப்ரசன்ட் த பாத் டிஃபரன்ஸ் ஃபார் The constructive interference. அப்ப constructive interference-ல எனக்கு bright fringes கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு பாதை வேறுபாடு எப்படி இருக்கணும், டெல்டா ஈக்குவல் டு என் லாம்டா. அப்போ என் லாம்டாவை நாம என்ன சொல்லுவோம், இன்டகிரல் மல்டிபிள் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என் எப்படி வேரி ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல நான் எப்படி எடுத்துக்கிறேன், என் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 சரிங்களா, ஆர் 0 1 2 3 அப்படி கூட எடுத்துக்கலாம். இதுக்கு நாம அப்படிதான் சொல்லியிருக்கோம், என் இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3. அப்ப எனக்கு பாத் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும், டெல்டா ஈக்குவல் டு 0 இருக்கும். எப்போ எனக்கு n இஸ் ஈக்குவல் 0 இருக்கும், அப்ப ரெண்டு வேவும் ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, ஒரே மாதிரி போகுது. அப்ப டெல்டா பாத் டிஃபரன்ஸ் பாதை வேறுபாடு எப்படி இருக்கும், 0 இருக்கும், ரைட், ஐடியலா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா n இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும், லாம்டா கிடைக்கும், ரைட்டுங்களா. அப்ப n இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது எனக்கு 5 வேல்யூ என்ன ஆகும், 2π. அப்போ ஒரு வேவுக்கு வந்து இன்னொரு வேவுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து லாம்டாவா இருக்கும். அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும், 2π இருக்கும், ரைட்டுங்களா. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கும்போது 2λ எக்ஸட்ரா எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல எனக்கு பாத் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இன்டகிரல் மல்டிபிளா இருக்கு, ரைட்டுங்களா. ஸோ அப்போ அந்த சிச்சுவேஷனை நான் என்ன சொல்லுவேன், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவேன். ஸோ எனக்கு இப்ப டிஸ்ட்ரக்டிவ் வரணும், இந்த மாதிரி அழியணும், லைட் வந்து ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதும் போது எனக்கு டிஸ்ட்ரக்டிவ் ஆகணும். அப்ப என்னோட ஃபேஸ் டிஃபரன்ஸ நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, பாரு, 5 ஈக்குவல் டு, ஐ கேன் ரைட், 5 இஸ் ஈக்குவல் டு, அதாவது 2n minus 1 π அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன், 2n minus 1 × π அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்ப நான் என்னோட பாத் டிஃபரன்ஸ் என்ன ஆகும், டெல்டா ஈக்குவல் டு, ஐ கேன் ரைட், டெல்டா ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ஃபார்முலா, லாம்டா பை 2π, லாம்டா டிவைடர் பை 2π இன்டு நான் என்ன எழுதணும், 2n minus 1 × நான் வந்து இந்த இடத்துல பை அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவேன். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன செய்வேன், இந்த பையும் கேன்சல் பண்ணுவேன். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், டெல்டா ஈக்குவல் டு 2n minus 1 × நான் எப்படி எழுது, லாம்டா பை 2 நான் லாஸ்ட்ல போடுறேன், ரைட்டுங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி கிடைச்சிருக்கும், ரைட்டுங்களா. ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு n வேரியேஷன் எப்படி இருந்துச்சு, n இஸ் ஈக்குவல் டு நான் என்ன சொல்லியிருந்தேன், அதாவது அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு n வந்து 1 2 3 அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த கேஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, n வந்து இன்டிஜரா இருக்கு, n இஸ் ஈக்குவல் டு 1 2 3 etc. இந்த மாதிரி எழுதும். அப்ப என்ன ஆகும் பாரு, n இஸ் ஈக்குவல் டு நான் 1 போட்டேன் அப்படின்னா 2 minus 1 λ/2. அப்ப எனக்கு என்ன வரும், λ/2 வரும், டெல்டா ஈக்குவல் டு எனக்கு λ/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். காமா n இஸ் ஈக்குவல் டு 2 போட்டா என்ன ஆகும், 4 minus 1, அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 3λ/2 கிடைக்கும், சரிங்களா, 3λ/2. n இஸ் ஈக்குவல் டு நான் வந்து 3 போட்டேன் அப்படின்னா 6 minus 1, அப்போ 5λ/2 வரும், 5λ/2. அப்போ எப்படி இருக்கு பாரு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஃப் இன்டெகிரலாக இருக்கு, எல்லாமே பாரு 1/2 1/2 1/2 இருக்கு. அப்போ ஆஃப் இன்டெகிரல் வேரியேஷன் இருக்கு. அப்போ எனக்கு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா, ரெண்டு வேவ் சூப்பர் இம்போஸ் ஆகும்போது டிஸ்ட்ரக்டிவாக கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு வேவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், ஆஃப் இன்டெகிரலாக இருக்கணும், சரிங்களா. அப்போ என்னோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும், 5 இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 5 பிளஸ் ஆர் மைனஸ் 3π பிளஸ் ஆர் மைனஸ் 5. அப்போ ஒவ்வொன்றும்
பை டிஃபரன்ஸ்ல இன்டர்செக்ட் ஆகும்போது எனக்கு கண்டிப்பா டிஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ல நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன், அதாவது பாத் டிஃபரன்ஸ், ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது பாரு, இந்த லாம்டா டூ பை இது கான்ஸ்டண்டா இருந்தால் நாம இந்த பாத் டிஃபரன்ஸ் எப்படி எழுதுவோம், பாத் டிஃபரன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபேஸ் டிஃபரன்ஸ், சரிங்களா. அப்போ டெல்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம், ரைட்டுங்களா. அப்போ இது டைரக்டா இருக்கிறதுனால ஃபைவ் வேரியேஷன் ஆச்சுன்னா டெல்டாவும் கண்டிப்பா என்ன செய்யும், வேரியா, ரைட்டுங்களா. ஸோ அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபேஸ் டிஃபரன்ஸ் அண்ட் பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம், ரைட்டுங்களா. அப்போ மாணவர்களே, உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.